நாட்டிற்கு கேடு விளைக்கும் ஒரு திட்டம் என கூறி கடந்த 15ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் யார் யார் தேர்தல் பத்திர திட்டத்தின் அடிப்படையில் நன்கொடைகளாக எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்ற பட்டியலை நேற்றைய தினம் 6ஆம் தேதி பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் நேற்றைய தினம் பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பாக எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், அதுவும் 3 மாத கால அவகாசம், ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்றுதான் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளதை வெளிப்படையாகவே பாரத ஸ்டேட் வங்கியை தனது கைப்பாவையாக பாஜக மோடி அரசு செய்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே இது போன்ற செயலை செய்யக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியையும் இந்த செயலை தூண்டிவிடக்கூடிய பாசிச பாஜக அரசையும் கண்டித்து இன்று திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.